வணக்கம் மக்களே, வெல்கம் டு இசை விரும்பி சேனல். நம்ம சேனலில் நிறைய டெம்பிள் விளாக்ஸ், ட்ராவல் விளாக்ஸ்லாம் கொடுத்துட்ருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா கொரோனானால நிறைய நம்ம இன்டோர் விளாக் தான் கொடுத்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம ஒரு இன்டோர் விளாக் தான் பார்க்க போகிறோம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க எனக்கு வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம லாஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அன்பாக்சிங் வீடியோ, ஓடிஜி ஓவன் வந்து நம்ம அன்பாக்சிங் ஒன்று பண்ணியிருந்தோம். ஸோ அந்த வீடியோ நீங்கள் என்ன பார்க்கலாம்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன், மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ அதில் வந்து நான் சொல்லியிருந்தேன் நான் ஏதாவது ஒன்று பேக் பண்ணி காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி கமெண்ட் செக்ஷன்லையும் கேளுங்க, ஏதாவது உங்களுக்கு பேக்கிங் வந்து செஞ்சு காமிக்கணும் அப்படின்னா. அதில் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் சாக்கோ சிப்ஸ் வந்து செஞ்சு காமிங்க ப்ரோ அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நீங்கள் பேக்கரியை டெவலப் பண்ணது போதும், பண்ண வேணும் வெண்ண வேணும்னு உசுரை வாங்குறாங்க ஐயா, அதை தான் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் திங்க் பண்ணலாம் என்ன இன்றைக்கி குக்கிங்காக கிச்சன் என்ன லட்சணம் ஆக போதும்னு நீங்கள் நினைக்கலாம். குக்கிங் கிடையாது, இது வந்து பேக்கிங்கு. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பேக்கிங் விளாக். என்னமோ வானன்ன இடின்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறது சாக்கோ சிப்ஸ். 1000 தடவை இதே சொல்லிட்டு உங்களை போராடிச்சிருக்கேன். அஃபிஷியல் குக்கிங் சேனல்ஸ் மாதிரி அந்த அளவுக்கு வருமான தெரியல, பட் இருந்தாலும் நம்ம நம்ம லெவலுக்கு ட்ரை பண்ணுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அதுக்கு என்ன வேணுங்கிறத பார்த்தாலும் அதுக்கு வந்து 5 பொருள் இருந்தால் போதும், ஈஸியாக வந்து நம்ம பேக் பண்ணிடலாம். இன்னொரு முக்கியமான பின் குறிப்பு, இது ஓடிஜி இருந்தால் மட்டும்தான் செய்ய முடியும் இல்லை, நீங்கள் குக்கர்லேயே செஞ்சு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க என்ன வேணும் பார்த்தரலாம். ஃபஸ்ட்டு நமக்கு தேவையானது என்னென்னு பார்த்தீங்கன்னா மைதா மாவு. நீங்கள் கேட்கலாம் கோதுமை மாவில் ட்ரை பண்ணலாமே அப்படின்னு, கோதுமை மாவில் ட்ரை பண்ணலாம். ஆனால் குக்கீஸ் வந்து உங்களுக்கு சாக்கோ குக்கீஸ் அந்த அளவுக்கு நல்லா வராது. செகண்ட் நான் என்ன எடுத்து வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா சக்கரை. சக்கரை வந்து பவுடர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு பவுடர் பண்ணி எடுத்து வச்சுருந்தால் தான் குக்கீஸ் நல்லா வரும். அடுத்து நமக்கு என்ன வேணும்னா பட்டர் வேணும் நமக்கு, அடுத்ததாக தேர்டாக. ஸோ பட்டர், அதுக்கப்புறம் கொக்கோ பவுடர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேக்கிங் பவுடர். ஓகேங்களா? ஸோ இதனுடைய அளவெல்லாம் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், வேணும்னா நீங்கள் பார்த்து ட்ரை பண்ணுங்கள் உங்கள் வீட்டில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா ஒரு பாத்திரத்தில் வந்து நான் வந்து 100 வெண்ணெய் வந்து எடுத்து வச்சிருக்கேன். ஆக்சுவலி வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிருந்தீங்கன்னா கொஞ்சம் மெல்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஃப்ரிட்ஜ்லாம் எங்கள் வீட்டில் ஃப்ரிட்ஜே இல்லை, முதல்ல அதை வேறு பிரச்சனை. ஸோ அதனால் வந்து டேரெக்டாக வாங்கிட்டு வந்து அப்படியே சேர்த்திருக்கேன். பார்த்தீங்கன்னா நல்லா மெல்ட்டாக தான் இருக்குது. ஸோ இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம எடுத்து வச்சிருக்க சக்கரை இருக்கல, ஸோ பவுடர் பண்ணி வச்சிருக்கோம். இந்த சக்கரையை வந்து இதில் சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கணும் நம்ம. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு வயர் வீஸ் வச்சு ஸோ நம்ம அப்படியே பீட் பண்ணிக்கலாம். ஸோ இதிலே வந்து என்ன பண்ணிக்கலாம், நம்மளுடைய சக்கரையும் வந்து சுகரையும் வந்து நம்ம ஆட் பண்ணிவிட்டு நல்லா பீட் பண்ணோம்னா அந்த லைட் எல்லோ கலராக இருக்கிறது வந்து உங்களுக்கு இன்னும் கூட கொஞ்சம் ஒயிட் கலருக்கு மாறும். அது வரைக்கும் நம்ம பீட் பண்ணணும். ஸோ நம்ம சுகர் ஆட் பண்ணிடலாம். சுகர் வந்து நீங்கள் நல்லா பவுடர் பண்ணிட்டு தான் ஆட் பண்ணணும். அப்படி இல்லைனா வந்து உங்களுக்கு பிஸ்கெட் பண்ணுறப்ப கொஞ்சம் உடையிற மாதிரி ஆயிரும் பிஸ்கெட் பண்ணுறப்பயே. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த மாதிரி இருக்கும், நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ கம்ப்ளீட்டாக வந்து ஒயிட் ஆகிடும். ஸோ இந்த அளவுக்கு வந்து ஒயிட் ஆனதுக்கப்புறம் வந்து நம்ம நல்ல கூட நல்லா கம்ப்ளீட்டாக வந்து இந்த சுகர் வந்து மிக்ஸ் ஆகுதான் பார்க்கணும். கம்ப்ளீட்டாக மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணணும். ஆக்சுவலி வந்து நீங்கள் கேட்கலாம் குக்கிங் வீடியோ வந்து என்ன இவ்வளோ கேவலமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி வந்து நம்ம ப்ரொஃபஷனலாக குக்கிங் வீடியோஸ் வந்து எதுவும் பண்ணுறதில்ல, அதனால் வந்து இது எப்படி எடுக்கணும் அப்படிங்கிற ஐடியாலாம் நமக்கு இல்லை. ஸோ முன்னாடியே என்னோட கேக் வீடியோ பார்த்துருப்பீங்க, அதுவுமே மாசாக இருக்கும், அதுலேயுமே இதே குடும்பங்கள் தான் நடந்திருக்கும் பார்த்துருப்பீங்க. பர்த்டே விளாக் ஒன்று, அதையும் வேணா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற லிங்க் கொடுக்குறேன், வேணா அதையும் செக் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா இப்போ ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதில் என்ன பண்ணணும்னா நம்மளுடைய மைதா மாவு. ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து மைதா மாவு. ஓகே, இதில் நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா நம்மளுடைய கொக்கோ பவுடர் இருக்குல்ல, கொக்கோ பவுடர் ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ கம்ப்ளீட்டாக ஆட் பண்ணிடலாம். தென் அதுக்கப்புறம் பேக்கிங் பவுடர். ஸோ பேக்கிங் பவுடரையுமே வந்து நம்ம இதோடய ஆட் பண்ணிவிட்டு, ஸோ இந்த ஸ்பூன் எல்லாம் வந்து நீங்கள் ஏதாவது ஒரு மிக்சர் இருந்துச்சுன்னா நல்லா இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ கம்ப்ளீட்டாக மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து நம்மளுடைய பட்டரில் வந்து நம்ம ஆட் பண்ணணும். இல்லைனா என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா இந்த டேரெக்டாக பட்டரில் கொட்டிங்கன்னா ஸோ கொக்கோ பவுடர் பேக்கிங் பவுடர்லாம் நல்லா மிக்ஸ் ஆகாமல் என்னாகும், பட்டர் அங்கங்கே ஒரு சில இடத்துல மட்டும் தான் உங்களுக்கு தேங்கிடும். அப்போ என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்கட் நல்லா உப்பி இருக்கும், ஒரு பிஸ்கட் நல்லா உப்பாமல் இருக்கும், இல்லை ஒரு பிஸ்கட் வந்து சாஃப்டாக இருக்கும், ஒன்று ஹார்டாக இருக்கும், அந்த மாதிரி ஆகிடும். ஸோ இப்போ நம்ம கம்ப்ளீட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அதில் சேர்க்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம். முன்னாடி இருந்து அந்த ஒயிட் கலர் இல்லாமல் ஒரு நல்ல ஒரு சாக்லேட் பவுடர் வந்து நம்ம கொக்கோ பவுடர் மிக்ஸ் பண்ணனால ஒரு லைட்டாக ஒரு ப்ரௌன் கலரில் இருக்கும். இப்போ இதை வந்து என்ன பண்ணணும், நம்ம சலிச்சுட்டு வந்து நம்ம அந்த பட்டரில் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணணும். பட்டரும் சக்கரையும் மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம், அதில் மிக்ஸ் பண்ணணும். நீங்கள் கேட்கலாம் யாரையாவது வச்சு வீடியோ நல்லா எடுத்துருக்கலாமே அப்படின்ட்டு, கடைசியில் யாருமே ஆள் கிடைக்கல. ஸோ ஆள் பற்றாக்குறையின் காரணமாக வீடியோவை நானே மரமாக நின்றுக்கிட்டு இருந்தேன், திருநெல்வேலி ஸ்டேஷன்ல நின்னுட்டு இருந்தியா, எடுக்க மாதிரி ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து இதை சலிச்சுட்டு இதில் சேர்த்துடலாம். ஸோ நம்ம செஞ்சு வச்சிருக்கிறதுல இருக்க பட்டர் அந்த பேஸ்ட்டு. ஸோ இப்போ இதில் என்ன பண்ணிக்கலாம், நம்ம ஒரு ஜல்லடை வச்சுக்கலாம் வச்சுட்டு. ஸோ இதை அப்படியே ஆட் பண்ண வேண்டியதான். ஸோ நீங்கள் நார்மலாக பார்த்தீங்கன்னா கேக் செய்கிறப்ப இருந்தாலும் சரி, பிஸ்கெட் செய்கிறப்ப இருந்தாலும், குக்கீஸ் செய்கிறப்ப இருந்தாலும் ஜலிச்சுட்டு அந்த மாவை சேர்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் டெக்ஸ்டர் நல்லாயிருக்கும். நம்ம இந்த மாதிரி சலிச்சுட்டு
இதெல்லாம் கூட நல்லா ஹேண்டில் பண்ண நான் கற்றுக்கணும்னு நினைக்கிறேன். நான் அதை கழிச்சிட்டு காமிக்கிறேன் பாருங்க உங்களுக்கு. நம்ம இவ்வளோ மிக்ஸ் பண்ணியுமே கோகோ பவுடர் வந்து அங்கங்கே கட்டி கட்டியாக இருக்கும். ஸோ அதுக்கு தான் வந்து கன்ஃபார்மாக கோகோ பவுடர் யூஸ் பண்ணி நம்ம சாக்கோ கேக் இந்த மாதிரி பண்ணுறோம் அப்படின்னா கன்ஃபார்மாக வந்து நம்ம ஜலிச்சு தான் ஆகணும். ஏன்னா கோகோ பவுடர் கட்டி கட்டி அங்கங்கே இருந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டம். இப்போ பாருங்கள் இவ்வளோ இருக்குது பாருங்கள் இதில். ஸோ அந்த இடத்துலாம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அப்படி கட்டி கட்டி கட்டியாக நிறையா இருக்குது, அப்படியே ஸ்டோர் ஆகிருக்கு. இப்படிலாம் இருந்துச்சு பிஸ்கட் நமக்கு வராது, அதனால வந்து நல்லா தெளிச்சுக்கணும் நம்ம. ஸோ ஒன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அப்படி தான் இருக்கும். இதில் நீங்கள் வேறு எதுவுமே ஆட் பண்ண வேணாம், இது மட்டும் தான் இன்க்ரீடியன்ட். ஸோ நான் அளவு வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஸோ அந்த குவான்டிட்டியே பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு எதுவுமே வந்து எக்ஸ்ட்ரா தேவைப்படாது. இல்லை சப்போஸ் மைதா மாவு இல்லை கொக்கோ பவுடர் எக்ஸ்ட்ரா போயிடுச்சுன்னா கொஞ்சமாக பால் மட்டும் சேர்த்துக்கோங்க, அது ஒன்றும் பிரச்சனை கொடுக்காது உங்களுக்கு. இல்லை நான் செய்கிற அளவு விட உங்களுக்கு டபுள் மடங்கு வேணும்னா அப்படியே டூ அளவு மல்டிப்ளை பண்ணிக்கோங்க, அளவெல்லாம் அவ்வளோதான். ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா, ஸோ அந்த விஸ்க்கை வந்து நம்ம ஓரம் வச்சுட்டு கையை வந்து வச்சு நல்லா பிசைய வேண்டியதான். கை கழுவிட்டேன்னு கேட்காதீங்க, கை கழுவிட்டு தான் வீடியோவே எடுக்க ஆரம்பித்தேன். ஸோ நம்ம பட்டர் போட்டிருக்கனால பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்ட்டாக இருக்குது. ஸோ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ கம்ப்ளீட்டாக நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா இதில் என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் நட்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம், ட்ரை நட்ஸ் எல்லாம், கேஷோ வால்நட்டு, சாக்கோ சிப்ஸ் கூட நீங்கள் ஆட் பண்ணி பண்ணலாம், அதுவும் நல்லாயிருக்கும். நார்மலாக பார்த்திங்கன்னா சாக்கோ குக்கீஸ் அப்படின்னாலே வந்து சாக்கோ சிப்ஸ் வந்து வச்சிருப்பாங்க. ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா நான் சாக்கோ சிப்ஸ் தேடி பார்த்தேன் கிடைக்கல. ஸோ அந்த 12 மணிக்கு லாக்டவுனுங்கிறதுனால என்னாலேயும் நிறையா கடைக்கு ஏறி இறங்க முடியல சாக்கோ சிப்ஸ் வாங்குற அளவுக்கு. ஸோ இங்கே ஒரு பக்கத்தில் இருக்க 4 ஷாப்பில் கேட்டேன், கிடைக்கல. ஓகே, இது கம்ப்ளீட்டாக டோர் ரெடி ஆகட்டும். டோர் ரெடி ஆனதுக்கப்புறம் நான் காமிக்கிறேன். இங்கே கம்ப்ளீட்டாக முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டோ வந்து இப்படி தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா ஒரு ப்ரௌன் கலரில் நல்லா ஒரு நம்ம பட்டர் போட்டு நல்லா சாஃப்ட்டாக கூட இருக்கும் டோ. ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா நம்ம உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்களுக்கு வேணும் என்ன பண்ணிக்கலாம், சப்பாத்தி வைக்கிறத வச்சு நல்லா விரிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து வட்ட ஷேப் இல்லை என்ன ஷேப் வேணுமோ அதில் போட்டுக்கலாம். இல்லை சிம்பிளாக உங்களுக்கு வேணும்னா கொஞ்சோண்டு இந்த டோ எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஸோ கையில் வச்சுட்டு ரொம்ப ப்ரெஷர் கொடுத்து வந்து நீங்கள் அழுத்தி வந்து இது பண்ணக்கூடாது. ப்ரெஷர் கொடுக்காமல் லைட்டாக அப்படியே போலாம் சப்பாத்தி வைப்போம்ல, ஸோ அதே மாதிரி கொஞ்சமாக தேய்ச்சிட்டு. ஸோ இப்போ இந்த மாதிரி வந்து ஒரு சின்ன சின்ன பால் ஆக்கிட்டு ஜஸ்ட் நீங்கள் கையில் வச்சு இந்த ப்ரெஷர் கொடுத்தீங்கனாலே போதும். சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் அப்படி உடையும், அது வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. பிஸ்கெட் பார்க்கறதுக்கு எப்படி தான் இருக்கும் குக்கீஸ் அப்படின்னா. ஸோ இந்த மாதிரி எடுத்துகிட்டு ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு பேக்கிங் ட்ரே எடுத்துக்கோங்க. நீங்கள் குக்கரில் பண்ணுறீங்கன்னா ஒரு தட்டு எடுத்துக்கோங்க. குக்கரை வந்து முன்னாடியே வந்து அடியில் மண்ணை உப்பை போட்டு ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க ஒரு 10 நிமிஷம். இப்போ இதாக இருந்தால் ஓடிஜி ஆகுச்சுன்னா 180°C வந்து 10 நிமிஷம் வந்து முன்னாடியே ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து இதை வைக்கணும். ஸோ ஒரு பேக்கிங் ட்ரேயில் ஒரு ஷீட், ஓகேங்களா. ஸோ இது வந்து பேக்கிங் ஷீட்டுன்னு சொல்லுவோம், பார்ச்மெண்ட் பேப்பர்னு சொல்லுவாங்க. ஸோ அது ஸோ இதில் வந்து அப்படியே அரேஞ்ச் பண்ண வேண்டியதான். ஸோ இந்த மாதிரி ஸோ வைக்கிறப்ப ஒன்று வச்சுட்டு கொஞ்சம் கேப் விட்டு அதை ஒன்று வைக்கணும். ஏன்னா நம்ம இந்த குக்கி வந்து கொஞ்சம் உப்பும் பேக்கப்போ. ஸோ அப்போ பார்த்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேப் விட்டு இதில் பார்த்திங்கன்னா ஒரு 15 வைக்கலாம். ஸோ அவ்வளோதான். ஸோ வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும், ஓவனில் வச்சுட்டு ஒரு 20-25 minutes வச்சோம்னா சூப்பரான சாக்கோ குக்கீஸ் நம்ம ரெடி ஆகிடும். உங்களுக்கு வேணும்னா அது மேலே நீங்கள் முன்னாடி நான் சொன்ன மாதிரி வால்நட் கேஷோ அந்த மாதிரி வச்சுக்கலாம், சாக்கோ சிப்ஸ் வச்சுக்கலாம். இல்லைனா நீங்கள் டேரி மில் கிடைக்கிற கடையில் அந்த டேரி மில்க்கு வாங்கி குட்டி குட்டியாக உடச்சிட்டு கூட அப்படியே க்ரஷ் பண்ணி மேலே தூவி கூட விட்டுக்கலாம், சூப்பராக இருக்கும். ஓகே, இப்போ நம்ம அவனில் வைக்கிறப்ப நான் காட்டுறேன். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சிம்பிளாக இப்படி தான் வந்து நான் பண்ணியிருக்கேன். நான் வந்து சப்பாத்தி கட்டையெல்லாம் வச்சு தேய்க்கல, நார்மலாக தான் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த அளவில் வந்து எனக்கு 17 biscuit கிடச்சிருக்கு, 17 cookies. நான் ஒரே இதில் இப்போ செட்டிலேயே பண்ணிடலான்னு பேக்கிங் ட்ரேலையும் கேக் பேன்லையும் தனியாக வச்சுருக்கேன். ஸோ இப்போ நம்ம ஓவன் வந்து ஆல்ரெடி ப்ரீஹீட் பண்ணி ரெடியாக இருக்குது. ஸோ கீழே இருக்க செட்டில் வந்து நம்ம ட்ரேவையும் மேலே இருக்க செட்டில் கேக் பேனையும் வச்சிடலாம். டெம்பரேச்சர் ஆல்ரெடி 180 degree தான் நான் வச்சுருக்கேன். ஸோ அது பிரச்சனை கிடையாது. டைமரை மட்டும் 25 minutes வந்து நம்ம மாற்றிக்கலாம். ஸோ ஒரு 25 minutes முடிஞ்சதுக்கப்புறம் நமக்கு பெல் வந்து கிளிக் ஆகும் இங்கே. அப்போ வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஒரு 20 minutes நமக்கு கேக் பேனில் வச்சது ரெடி ஆயிடுச்சு. ஸோ அதை எடுத்துட்டோம். இப்போ 25 minutes அப்புறம் நம்ம ட்ரேயில் வச்சுருந்தது இப்போ நல்லா ரெடி ஆயிருக்கு. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டைம் முடிஞ்சு உள்ளே இருக்க லைட் ஆஃப் ஆகிருந்துச்சு. இப்போ வந்து நம்ம எடுத்துட்டோம் வெளியே. பார்த்தீங்கன்னா நல்லா குக் ஆகி நல்லா எம்மியாக வந்திருக்கு. ஒரு 10 minutes கூல் ஆனதுக்கப்புறம் நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க குக்கீஸ் வேறு லெவலில் வந்திருக்கு. நம்ம சாப்பிட பார்க்கலாம். திருடு திங்கிற கும்பல் அங்கே தான் பார்க்குறேன். எவ்வளோங்கிற ஒரு வார்த்தையை காப்பாற்றுறதுக்கு மொத்த குடும்பமும் கொள்ள கூட்டமாயிட்டீங்களே. ஓகே, இதை எடுத்து பார்ப்போம். பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு சத்தம் கேட்குதான்னு பாருங்கள். நல்லா ஒரு ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. நம்ம கடையில் வாங்குற மாதிரியே தான் இருக்குது. இருங்க நான் உடச்சி காமிக்கிறேன். நல்லா சூப்பராக இருக்கு. நல்லா சாஃப்டாகவும் இருக்கு. அதே சமயத்தில் அந்த கோகோ பவுடர் சாக்லேட்டோட அந்த டேஸ்ட் ஒரு இடத்துல இருக்காங்க. ஸோ செம்மையாக இருக்கும். பிடிச்சிருந்தா நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.